Sir, inge sir. Sir, right sir. Ora, ulla poyidala anna. Neenga enna maari test pannuvinga? Aala podunga. Inge pesuraanga. Sorry Manoj, actually இல்ல எல்லாருமே என்னன்னா சந்தான படம் அப்படின்னாலே ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு பிராண்டா நம்ம கிரியேட் பண்ணதுனால எந்த படமா இருந்தாலுமே காமெடி காமெடின்னு கதை ரத்னகுமாரும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. பட் மனோஜ் சொன்ன மாதிரி இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே என்ன மாத்துனாங்க. அதான் என்னன்னா எனக்கு காமெடி பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். எதுவுமே சொல்ல காமெடி இருக்கும் படத்துல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க, புகழ் வந்துட்டு இப்பதான் யாரும் ஒண்ணுக்கு பெஞ்சிருக்காங்க சூடா இருக்கு அப்படின்னா, அதுக்கு நான் பதில் ஏதாச்சும் ஒரு கவுண்டர் சொல்லலாம். அங்க வந்து ஸ்டாப் பண்ணுவார் மனோஜ் சார். சார் சார் பிளீஸ் சார் சார் வேண்டாம் சார், அந்த படம் இல்ல சார், அந்த படம் சார் இல்லங்க. அவர் புகழ் பேசியிருந்தா நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா இல்ல சார், நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க உங்க மூட்லயே அப்படியே சீரியஸா இருங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா மனோஜோடைய மேக்கிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, டயலாக் எல்லாம் பார்த்து நாங்க ரிஹர்சல் பண்றோம்ல, அதை ஷூட் பண்ணிடுவாரு. நாங்க அப்புறம் நடிக்கிறோம், அதை ஷூட் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இதுல நீங்க நடிச்சிட்டீங்க அப்படின்னு வருது, நடிச்சாதானே சார் நடிப்பு அப்படின்னு மனோஜ் கேட்டல. இல்ல நீங்க நடிக்கவே கூடாது, நீங்க சும்மா ரிகர்சல் பாருன்னா அதுதான் அதெல்லாம் ஷூட் பண்ணுவாரு. அதே மாதிரி பயங்கரமா எக்ஸ்பிரஷன்ஸ் ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை எடுக்காம இந்த கை ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு இருப்பாரு. போய் மானிட்டர்ல பார்த்தா வெறும் வரலுங்க தான் தெரியும், மூஞ்சே தெரியாது. அப்புறமா எதனா கையில எழுதுற ஆக்ஷன் பண்ண சொன்னா கை ஆக்ஷன் எழுதிட்டு இருந்தா அதை எடுக்காம அப்ப கண்ணு எடுத்துன்னு இருப்பாரு. அப்ப நம்ம சார் கை தானே சொல்லிட்டு கேஷுவல் எழுதிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மனோஜ் எடுத்தது இது ஒரு புது முயற்சி. அப்புறம் என்னன்னா ஒரு ரீமேக் படம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா அப்போல்லாம் ரீமேக் படம் எடுத்தா அந்த படத்தை இந்த நடிகர் தமிழ் நடித்ததுக்கு அப்புறமா ஜனங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலுமே, ஏன் மார்வல் ஸ்டுடியோ அவெஞ்சர்ஸ் படமா இருந்தா கூட தமிழ் டப் பண்ணிடுறாங்க. ஸோ என்னன்னா எந்த லாங்குவேஜ் படமா இருந்தா அதுக்கு டப்பும் வந்துடுது தமிழ்ல. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை நம்ம எவ்வளவு எடுத்து மக்களை வந்து உள்ள கொண்டு வர போன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுல மனோஜ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து தெலுங்கு படம் பார்த்தவங்களுக்கும் சரி இல்ல பார்க்காதவங்களுக்கும் சரி இது ஒரு புது படமா இருக்கும். ஒரு ஒரு எமோஷனல் இருக்கு, ஒரு காமெடியும் இருக்கு. ஆனா காமெடி இப்ப பார்த்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு டார்க் ஹியூமர் தான் சொல்ல முடியும், அந்த அளவுல இருக்கு. பட் இட்ஸ் அ வெரி என்ன சொல்ற ஒரு ஃபீலிங்கான ஒரு